வணக்கம். இனி எல்லாம் நிகழ்ச்சிக்கு நான் ரெக்ஸி மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது திரும்பவும் ஒரு சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட் ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக அழகாக இருக்குது, ஆனால் டார்க் பேக்ரவுண்ட், ஸோ டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு, கொஞ்ச நேரம் நம்ம ஷேர் பண்ணி சிரிக்கிறதுக்கு என்ன ஒரு ஏரியா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிவி கிடையாது, உட்காந்து அதை சொல்லலை, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம். ஸோ கொஞ்சம் டார்க் பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு, ப்ளஸ் வந்து லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா லைட் கம்மியாக இருக்க இடத்துல வந்து ஸோ என்ன கலர்ஸ் எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம், நம்மளுக்கு என்ன வேணும் அதில், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது சிட்டிங் ஏரியா, ஜஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக பேசுகிறதுக்கு, ஜஸ்ட்டு ஒரு லைக் என்ன சொல்கிறது, டைம் பாஸ்க்கு இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் வேணும்காக பேனலிங் பார்த்திங்கன்னா எல்லாமே டார்க் ப்ரௌன் கலர். ஸோ வுட் ஷேடில் டார்க் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கு. இங்கே அங்கே சின்ன சின்ன லைட்ஸ் வச்சு க்ரௌண்ட் பேஸில் அந்த லைட் கொடுத்து அந்த வுடன் பேனலிங்க்கு வந்து லைட் எஃபெக்ட் காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் இன்னொன்று டிஃப்ரெண்ட்டான அந்த வாலில் அப்படியே பேனல் கண்டினியூ பண்ணியிருக்கு, கொஞ்சம் சில்வர் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சில்வர் ஷேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஹைலைட்டான பிளேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேனல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம், எதோட மேட்ச் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஸோ நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் தான் இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்ட்ஸ் இதில் காட்டுறது பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும், டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த எந்த கலருக்கு என்ன ஸ்கீம் எடுத்தால் எப்படி இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை அந்த மாதிரி ஒரு பேனலிங் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து அதிலே ஒரு லேம்ப் அப்படியே ஹேங் பண்ணி அந்த வால் பேனல் வந்து ஹைலைட் பண்ணுது, பிகாஸ் அது ஷைனிங்காக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு லைட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த லைட் எஃபெக்ட் அதில் இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு லேம்ப். ஸோ பார்த்திங்கன்னா லைட் இதில் ரொம்ப குறை யூஸ் பண்ணியிருக்கோம், கலரும் ரொம்ப மைல்ட் கலர் ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. டேபிள் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் டேபிள், ரொம்ப லோ, ரொம்ப லோ. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு டீ காஃபி சர்வ் பண்ணி நம்ம அப்படி ரிலாக்ஸாக இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸோ சாப்பிட்றதுக்கான, இல்லைன்னா ஒரு சின்ன மேக்சின்ஸ் வச்சு அதில் வைக்கிறதுக்கு தான் இந்த. ஸோ இது வந்து ஒரு லோ டேபிள் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ டீ பாய் இல்லைன்னா சென்டர் டேபிள் மாதிரிலாம் கிடையாது, சோஃபாக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலர் இது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா அகெயின் இந்த ஷேப், இந்த இடத்துக்கான எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிள், அந்த இடத்துல இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கு, இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டார்க் பேக்ரவுண்ட் ஷேடோட இது எல்லாமே கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இந்த வுட்டன் வால் பேனலிங்கோட இந்த பின்னாடி இருக்க செப்பரேட்டான ஹைலைட்டான பேனலிங் பார்த்திங்கன்னா அதோட ஷைனிங் லுக் இருந்தாலும் அதோட டிசைன் பார்த்திங்கன்னா பிரிக் டைப் மாதிரி டிசைன் இருக்குது. ஸோ பட் இட்ஸ் அ ஷைனிங் இது. ஸோ இந்த கலர் வந்து லைட் கலர். ஸோ அதே கலர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ளோரிங்கில் வந்து கார்பெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்பெட் அதே சேம் லைட் கலர்ட் கம்ப்ளீட்டாக நல்ல குஷன் டைப் மாதிரி ரொம்ப சாஃப்டான கார்பெட் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே சிமிலர் ஷேடில் வந்து சோஃபா வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சோஃபாஸ் பார்த்திங்கன்னா சேம் லைட் கலர்ட் வர்றதுனால ஸோ ரொம்ப டார்க் ஆகாமல் ஜஸ்ட் வந்து ஒரு மைல்டு எஃபெக்ட் இருக்குது, பட் ஸ்டில் ரூம் இஸ் லிட்டில் டார்க்கர், லைட்ஸ் அவ்வளோ இல்லை. இந்த லைட் கலர்ட் ஃபர்னிச்சர்ஸ், லைட் கலர்ட் அந்த பேஸ் இருக்கிறதுனால ரூம் வந்து கொஞ்சம் பிரைட்டிங்காக இருக்குது.
இந்த ரூமுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எல் ஷேப்பில் சோஃபா போட்டிருக்கோம். ஸோ ஸ்டில் நம்மளுக்கு இன்னும் ஸ்பே உட்கார்றதுக்கு இல்லை தனியாக படிக்கிறதுக்குனா ஒரு சிங்கிள் சேர் இதில் செப்பரேட்டாக இருக்குது. ப்ளஸ் ஒரு குஷன்ட் சிட்டிங் ஏரியா இருக்குது. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சென்டரில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வுட்டன் பேஸ் கலரில் வந்து ஒரு லோ லைங் டேபிள் இருக்கிறதுனால வேறு ஏதாவது தேவை இருந்தால் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குன்னா ஹை டேபிள் ஒரு சின்னதாக வந்து ரைட் சைடில் பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நம்மளுக்கு சின்ன சின்ன தேவையான திங்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரூம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சு நிறைய ஃபில் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்காது. திங்ஸ் கம்மியாக இருந்துட்டு அந்த கலர்ஸு லைட்டோட நம்ம ஸ்கீம் கொடுக்கச்சில் வந்து எப்போவுமே ரூம் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஒன்று ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் இல்லைனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு திங்ஸு வச்சோன்னா அந்த ரூம்க்கு ஒரு க்ரியேட்டிவாக அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து லைட்டும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி போடுறதுனால எப்போவுமே ரூம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். இந்த சிட் அவுட் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப திங்ஸ் அவ்வளோவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சின்னதாக வந்து திங்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதில் அகெயின் பார்த்திங்கன்னா வால் பேனலிங், அந்த வால் டிசைன்ஸ் தான் இதில் ஹைலைட், லைட்ஸ் கம்மி, கலர் ஸ்கீம்ஸ் தான். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து ட்ராயிங் ரூம்ஸ் வந்து இல்லைனா சிட் அவுட் ஏரியா இல்லைனா ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி நம்ம ட்ராயிங் ரூம் இல்லைனா பெருசாக இருந்தது. ஸோ சிம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு சின்ன சின்ன திங்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் வால் பேனலிங்ஸோட டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கீம் ஒரே மாதிரி பேட்டர்னாக இருந்தால் அது வச்சு நம்ம எப்படி ஒரு ரூம்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய மார்க்கெட்ஸில் அவைலபிள் இருக்குது. பட் நம்மக்கிட்ட வரணுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு இன்டீரியர் டிசைனர்ஸ்ட்டை போகணுன்னா அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரியேட் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணும். பிகாஸ் இருக்க போகிறது நீங்கள், யூஸ் பண்ணுற போகிறது நீங்கள், ஹாப்பியாக இருக்கிறது நீங்கள் தான். ஸோ உங்கள் வீட்டுக்கான டிசைன் உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.